உலகத்திலேயே மனிதன் தாங்க இயற்கையோட வளங்களை அதிகமாகவே செலவழிச்சிருக்கான். 10 நாள் லாக்டவுன் முடிஞ்சிருக்க நிலைமையில் இயற்கையில் என்னென்ன மாற்றங்கள் நிகழ்ந்திருக்குன்னு கூகுள் பண்ணி பார்த்தாலே தெரியும். பல பேரழிவுகள் மனிதனுக்கு துன்பத்தை தந்திருக்கு. அந்த பேரழிவில் இப்போ எல்லாராலையும் பேசப்படுகிற ஒரு டாப்பிக்கை பற்றி பார்ப்போம். வெல்கம் டு போரிங் டைம்ஸ். இது கொடிய நோய்களின் மீள்பார்வை. பல கொடிய நோய்கள் இது வரைக்கும் இந்த உலகத்தில் இருந்திருக்கு. அதில் சிலதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். பிளாக் டெத். 1300s இந்த உலகத்தையே ஒரு வழி பண்ண நோய் தான் இந்த பிளாக் டெத். இந்த நோய் முதல் முதல்ல ஏசியாவில் இருந்தாலும் அந்த காலத்தில் ட்ரேடிங் அதிகமாக நடந்ததுனால மற்ற நாடுகளுக்கு இந்த நோய் ஈஸியாக பரவ ஆரம்பிச்சது. மக்களுக்கு இந்த நோயை பற்றி தெரிஞ்சாலும் எல்லா நாட்டு மக்களும் அலட்சியமாக இருந்துட்டாங்க. சைனா, யூரோப், இந்தியா என எல்லா நாட்டு மக்களும் அந்த காலத்தில் ட்ரேடிங்கில் சிறந்து விளங்கினதுனால 1340s அந்த பீரியடில் 12 கப்பல் பிளாக் சி வழியாக யூரோப்பில் இருக்க சிசிலியன் போர்ட்டுக்கு வந்தடைஞ்சிது. அந்த கப்பலில் இருந்த பாதி பேர் உடல்நிலை ரொம்ப மோசமாக இருந்தாங்க. ஏன் பாதி பேர் இறந்தும் கிடந்தாங்க. இது தெரிஞ்ச உடனே அந்த நாட்டுக்குள்ளே வர எல்லா கப்பலுக்கும் தடை விதித்தாங்க. ஆனால் அதுக்குள்ளே அந்த நோய் அந்த நாட்டில் பரவ ஆரம்பிச்சிது. இந்த நோய் கிட்டத்தட்ட 50 மில்லியன் பேர், அதாவது 5 கோடி பேர் பலி வாங்கிச்சு. இந்த காலகட்டத்தில் வேணால் இது சின்ன நம்பராக இருக்கலாம், ஆனால் அந்த காலகட்டத்தில் இந்த நம்பர் தான் யூரோப்போட பாதி பாப்புலேஷன். இந்த நோயை பரப்புறது ஒரு பாக்டீரியாவும், அந்த பாக்டீரியா எலியோட குருதியிலையும் எலியோட பேன்லேயும் இருக்கும்னு தெரிய வந்தது. பாதிக்கப்பட்டவங்களுக்கு டைரியா, ஜுரம் மட்டும் இல்லாமல் அவங்களோட தோல் மேலே ஒரு கருப்பு நிற வடு ஃபார்ம் ஆகி அது வழியாக உடல் திரவங்கள், அதாவது பிளட் பஸ் வெளியேறிச்சு. இந்த நோய் எல்லாருக்கும் பரவுவதனால இறந்தவங்களோட உடம்பை கூட யாரும் புதைக்கலை. அந்த அளவுக்கு வேகமாக பரவுச்சு. டாக்டர்ஸும் யாரும் பேஷண்ட்ஸை வந்து கவனிக்கலை. யாருக்கும் இந்த நோய் எதால் பரவுதுன்னே தெரியாததுனால இந்த நோயை கட்டுப்படுத்தவே முடியாத நிலை நிலவுச்சு. 1350s பாப்புலேஷன் கம்மியாக இருந்ததுனால சோஷியல் டிஸ்டன்சிங் ஆட்டோமேட்டிக்காக எஃபெக்டிவாக மாறி இந்த நோய் பரவுறது கம்மியாச்சு. அடுத்தது ஸ்பானிஷ் ஃப்ளூ. இந்த நோய் 1980s 1920s வரைக்கும் அதிகமாக பரவ ஆரம்பிச்சது. வேர்ல்டு வார் 1 டைமில் இந்த நோய் அதிகமாக பரவ ஆரம்பித்ததுனால எல்லா நாட்டில் இருக்க ப்ரெஸ்ஸும் மீடியாவும் எந்த நியூஸையும் வெளியிடாமல் இருந்தாங்க. ஆனால் ஸ்பானிஷில் மட்டும் எந்த தடையும் விதிக்காததுனால இந்த நியூஸை பற்றின அதிக இன்ஃபர்மேஷன் ஸ்பானிஷ் நாட்டில் தான் வெளியேறுச்சு. அதனால தான் இந்த நோய்க்கு ஸ்பானிஷ் ஃப்ளூ என்ற பெயரும் வந்துச்சு. இந்த உலகத்தில் வந்த பேண்டமிக்கில் முக்காவாசி இம்யூன் சிஸ்டம் கம்மியாகிறவங்களை தான் அஃபெக்ட் பண்ணியிருக்கு. அதே மாதிரி தான் இந்த டிசீஸும் வயது குறைவானவங்களை ரொம்பவே அஃபெக்ட் பண்ணியிருக்கு, அதாவது யங் அடல்ட்ஸ். இந்த ஸ்பானிஷ் ஃப்ளூ தான் இன்ஃப்ளூயன்ஸா வைரஸ், அதாவது H1N1 வைரஸால் பரவன முதல் நோய். அடுத்தது தான் ஸ்வைன் ஃப்ளூ. இந்த நோய் கிட்டத்தட்ட 500 மில்லியன், அதாவது 50 கோடி பேரை இந்த நோய் அஃபெக்ட் பண்ணிச்சு. இந்த நோய் பாதிக்கப்பட்டவங்களோட லங்ஸை தான் ரொம்பவே அஃபெக்ட் பண்ணிச்சு. அதனால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு சுவாசிக்கிற தன்மை கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சுது. இந்த நோய் எப்படி எண்டாச்சுன்னா, டாக்டர்ஸ் நல்ல மெடிக்கல் கண்டிஷனில் பேஷண்ட்ஸ் வச்சுருந்தோம் நிமோனியாவுக்கு தர அதே தடுப்பு நடவடிக்கைகளை தந்தனால்தான் இந்த டிசீஸ் பரவுறது கம்மியாச்சு. இந்த டிசீஸ் முதல் முதல்ல ஈஜிப்சியன் காலத்திலேயே தோன்றிடுச்சுன்னு, அந்த காலத்தில் ஈஜிப்சியன் மர்ச்சன்ட்ஸ் ட்ரேடர்ஸால் இந்த டிசீஸ் உலகம் முழுக பரவுதனாகவும் சொல்கிறாங்க. இந்த டிசீஸ் ஒரு ஏர்போன் டிசீஸ் என்றதுனால 20th century மட்டுமே இந்த டிசீஸ் கிட்டத்தட்ட 300 மில்லியன்லேருந்து 500 மில்லியன் பேரை அஃபெக்ட் பண்ணியிருக்கு. சிம்டம்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபீவர், வாமிட்டிங், ரேஷஸ் அதிகமாக டெவலப் ஆக ஆரம்பிச்சிது. இந்த டிசீஸை கட்டுப்படுத்த ஒரு சைனீஸ் செயிண்ட் வேரியோலேஷன் என்ற ஒரு முறையை பின்பற்றினார். பாதிக்கப்பட்டு குணமானவங்களுக்கு இந்த டிசீஸ் திரும்பி வராததை கண்டுபிடிச்சார். அதனால் அந்த வைரஸை நார்மலாக இருக்கிறவங்களோட நாச்சுரல்ஸில் செலுத்தினார். இந்த மெத்தட் ஒர்க் ஆனாலும் கொஞ்சம் பேருக்கு இன்னும் இந்த வைரஸ் இன்ஃபெக்ட் ஆச்சு. ஆனால் எட்வர்ட் ஜெனர் ஒரு நாள் கவு பாக்ஸ் அஃபெக்ட் ஆனவங்களுக்கு ஸ்மால் பாக்ஸ் வராததை கண்டுபிடிச்சார். ஸ்மால் பாக்ஸும் கவு பாக்ஸும் ரெண்டும் ஒரே ஃபேமிலியிலேருந்து வந்த வைரஸ் தான். வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் இந்த டிசீஸை 1979 வேர்ல்டு வேக்சினேஷன் கேம்பெயின் மூலமாக முழுமையை எரடிகேட் பண்ணதை அறிவித்தாங்க. சார்ஸ் இந்த டிசீஸ் 2002 சைனாவில் ஐடென்டிஃபை பண்ணாங்க. இந்த டிசீஸை கண்டுபிடிச்ச கொஞ்சம் மாதத்துலேயே பயணிகளால் இந்த நோய் ஈஸியாக வேர்ல்டு வைட் ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிது. அது மட்டும் இல்லாமல்
இது ஒரு ஏர்போன் டிசீஸ். இந்த டிசீஸ் எப்படி பரவுதுன்னா, பாதிக்கப்பட்டவங்க தும்பும் போதும் இரும்பும் போதும் அவங்களுக்கு இருக்கிற வைரஸ் ஏர் வழியாக மற்றவங்களுக்கு பாதிக்குது. பாதிக்கப்பட்டவங்களுக்கு இந்த நோய் நிமோனியாவாக கன்வெர்ட் பண்ண ஆரம்பிச்சுது, அதாவது சுவாச பிரச்சனை. இப்போது இருக்கிற கொரோனா வைரஸ்க்கும் சார்ஸ்க்கும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான சிம்டம்ஸ் தான். நல்ல சானிடரி கண்டிஷன்ஸை பின்பற்றி சோஷியல் டிஸ்டன்சிங்கை கைப்பிடிச்சதுனால தான் இந்த டிசீஸை கட்டுப்படுத்த முடிஞ்சுது. COVID-19 இந்த பேண்டமிக்கை பற்றி எல்லாருக்கும் தெரியும். ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப், பிரேக் தி செயின்.